அனைவருக்கும் வணக்கம். இது உங்க வேலர் போலீஸ் ஸ்டூடியோ அகாடமி. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வரலாறுல முக்கியமான ஒரு கட்சியை பார்க்க போறோம், சுயராஜ் கட்சி. டென்த் புத்தகத்தில் என்ன காணப்படுகிறதோ அதை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சுயராஜ் கட்சி இந்தியாவில் என்னெல்லாம் செயல்படுத்து, தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருந்தது, ரெண்டுமே ஸ்கூல் புக் டென்த் புக்ல இருக்கு. அதை கிளிப் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன், உங்களுக்கு வீடியோவா நான் பிரசென்ட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுயராஜ் கட்சியை பத்தி நீ தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் சூரத் பிளவப்ப இரண்டா பிளப்பட்டது. அதுக்கு அடுத்து காங்கிரஸ் இரண்டாக பிளப்பட்டது எங்கன்னு பார்த்தோம்னா, 1922 நடைபெற்ற கயா மாநாடு. அதுல பிரிந்த காங்கிரஸ் இரண்டா பிரிஞ்சது. ஒண்ணு மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், ஒன்னு மாற்றத்தை விரும்பாதவர்கள். காங்கிரஸ் இரண்டாக பிரிந்தது ஞாபகம் வச்சுக்கோ. மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள். அப்ப மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள்லாம் யாரு சார்? மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள்லாம் யாருன்னா, தேர்தலில் பங்களிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இருக்கக்கூடிய ஆட்சியை மாற்றலாம். தேர்தலில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா சட்டமன்றத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம். அப்போ சட்டமன்றத்தில் நம்ம உள்ளே போயிட்டோம்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அவங்க மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள். அப்போ மாற்றத்தை விரும்பாதவர்கள்லாம் யார் சார்? மாற்றத்தை விரும்பாதவர்கள்னா, காந்தி என்ன வழியில சொல்கிறாரோ அந்த வழியில நடக்கலாம்னு கூடியவர்கள் தான் மாற்றத்தை விரும்பாதவர்கள். அப்போ இது முதல் கட்ட விஷயம். இது முதல் கட்ட விஷயத்தை பாரு. இதுல நம்மளுக்கு என்ன கேள்வினா, கட்சி இரண்டா பிரிந்தது, சரியா? அதுல நம்மளுக்கு கேட்கலாம், அதுல மாற்றத்தை விரும்புபவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள் இரண்டா பிரியுது, சரியா? மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள் இரண்டா பிரியுது. அப்ப மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் யாரு, விரும்பாதவர்கள் யாருன்னா, நம்மளுக்கு குவெஸ்டின் கேட்பான். மாற்றத்தை விரும்பாதவர்கள் யாருன்னா, ராஜாஜி, வல்லபாய் பட்டேல், காந்தி. உன் புக்ல அழகா கொடுத்துருப்பாங்க. இங்க பாரு, இங்க பாருங்க, நான் இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியம். வல்லபாய் பட்டேல், ராஜாஜி, காந்தியடிகள், இவர்கள் மூவரும் மாற்றத்தை விரும்பாதவர்கள். அப்ப மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள்லாம் யார் சார் அப்படின்னு பார்த்தனா, அப்படியே மேல போ, மோதிலால் நேரு, சிஆர் தாஸ். அப்போ காங்கிரஸை விட்டு வெளியேறிய மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் என்ன பண்ணாங்கன்னா, 1 ஜனவரி 1923 சுயராஜ் கட்சியை உருவாக்கினர். 1 ஜனவரி 1923 சுயராஜ் கட்சி உருவாக்கினார். 22 டிசம்பர் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டுல முடிவெடுத்து மாற்றத்தை விரும்பணும்னு சொல்லி வெளியேறினாங்க. 1 ஜனவரி 1923 சுயராஜ் கட்சியை உருவாக்கிட்டாங்க. அப்ப நம்ம இதை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கணும், இது வரைக்கும் நம்ம படிக்கணும். அதுக்கடுத்து இதுல இருந்து யார் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், சட்டமன்றத்துக்குள்ள போய் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான விஷயத்த மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள் யாரு, அதெல்லாத்தையும் நம்ம பிடிச்சு வச்சுக்கணும். இதெல்லாமே நம்மளுக்கு குவஷன் ஏரியா, இதெல்லாமே குவஷன் ஏரியா. காந்தி ஒத்துழைமை இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு, நான் கோஆபரேஷன் மூமெண்ட், அவரோட பாதையில் செல்லலாம்னு இவங்க எல்லாரும் சொன்னாங்க, சரியா? ராஜாஜி, வல்லபாய் பட்டேலும், காந்தியடிகள் எல்லாம் சொன்னாங்க, சரியா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு இதெல்லாம் குவஷன். காங்கிரஸ் இரண்டாக பிரிந்தது, மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள், சரியா? 1 ஜனவரி 1923 சுயராஜ் கட்சி உருவானது. இது ரொம்ப முக்கியமானது. இப்ப சுயராஜ் கட்சியோட நோக்கம் என்ன, சுயராஜ் கட்சியின் நோக்கம் என்ன, சட்டமன்றத்துக்குள் சென்று அங்க நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், கேட்டு வாங்கிக்கலாம். ஆனா இது உருவானதுக்கு பிறகு காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, பிற்காலத்துல என்ன பண்ணுச்சு, இந்த கட்சியை ஈற்று கொண்டது. அப்ப சிஆர் தாஸ், மோதிலால் நேரு, ரெண்டு பேரும் முக்கியமான தலைவர்கள். இதுல என்ன நடந்ததுன்னா, சிஆர் தாஸ் 1925 மறைஞ்சு விடுவார், இறந்து விடுவார். அவர் இறந்ததுக்கு பின்னர் கட்சி என்னவாகும், இரண்டாக திரும்ப பிரிஞ்சிருவோம், சரியா? கட்சி என்ன பிரிஞ்சிடும், இரண்டாக பிரிஞ்சிடும். அதையும் அழகா கொடுத்துருப்பான். அப்ப நம்ம இதுல இருந்து அது வரைக்கும் குவஷன் ஆச்சா. அடுத்த கேள்வி இங்கதான், இங்க பேரு, 1925 சிஆர் தாஸ் மறைவுக்கு பின்னர் கட்சி என்னவாயிடும், மீண்டும் வீழ்ச்சிக்கு போயிடும். இதுவும் நம்மளுக்கு குவஷன். எப்போ அவர் இறங்குறாரு, அது நம்மளுக்கான கேள்விகள். அதுக்கடுத்து வங்காளத்துல என்ன நடைபெற்றது, அதுவும் நம்மளுக்கு குவஷன், சரியா? சார், ஆக்சுவலா வந்து இவங்க ஏன் தேர்தலில் கலந்துகிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1919 சட்டத்தின்படி இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அந்த இரட்டை ஆட்சியின் என்னென்ன விஷயங்கள் முதல்ல சொல்லப்பட்டதுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும், சரியா? அதுதான் இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க டென்த் புக்ல. இந்த பாக்ஸ் படிச்சுக்கும், நம்மளுக்கு கட்டாயமா பாக்ஸ் குவஷன் வரும். இப்ப இந்த பாக்ஸ் நான் விளாவறையா சொல்றேன் பாரு. இரட்டை ஆட்சியின் கீழே ரெண்டா பிரிப்பாங்க, சரியா? இங்க பாரு, ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்படக்கூடிய துறை.
ஒதுக்கப்பட்ட துறையில என்னென்ன விஷயம் எல்லாம் வச்சிருக்காங்களோ அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியும், ஏதாவது சட்டத்தை மேற்கொள்ள முடியும். மாற்றப்படக்கூடிய துறையில இருக்கக்கூடிய விஷயம் இந்தியர்களாலையும் பண்ண முடியும், பிரிட்டிஷாலையும் பண்ண முடியும். அப்ப மாற்றக்கூடிய துறையில என்னென்னலாம் காணப்படுகிறதோ அதை பிரிட்டிஷ் நினைச்சா எப்ப வேணா மாத்திக்கலாம். இதுதான் இரட்டையாச்சு, சரியா? அப்படியே ஒதுக்கப்பட்ட துறையில என்னென்னலாம் இருந்தது, இது நம்மளுக்கு விஷயம். நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதிமன்றம், நில வருமானம், எல்லாமே நீர் பாசனம், இது எல்லாமே இருந்தது. அப்போ மாற்றப்படக்கூடிய துறையில என்னெல்லாம் இருந்தது, இதெல்லாம் நம்மளுக்கு விஷயம். இது ரெண்டுமே நம்ம பிடிச்சுக்கணும். இதுல பாரு, உள்ளாட்சி, கல்வி, பொது சுகாதாரம், பொது பணி, வேளாண்மை, அப்புறம் வனங்கள், அதுக்கடுத்து அழகா இருக்கக்கூடிய எல்லாமே. அப்ப இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை முழுவதும் பிரிட்டிஷ் அரசாங்கம் நினைச்சா மாத்திக்கலாம். ஆனா இதுல இருக்கக்கூடிய விஷயம் பிரிட்டிஷ் அரசாங்கம் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும். இது 1935 சட்டத்துல இந்த இரட்டையாட்சி முறை முடிவுக்கு வந்தது. அப்ப எப்போ இரட்டையாட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது, 1919 முடிவுக்கு வந்தது 35ல் ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிவுக்கு வந்தது 35ல். இப்ப அப்படியே சுயராஜ் கட்சி பாரு, தமிழ்நாட்டுல என்ன நடந்தது, இது தமிழ்நாடு, சரியா? அதேதான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க, மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள், அப்படியேதான் கொடுத்துருப்பான். இதுல நம்மளுக்கு என்ன விஷயம் தெரியணும்னா பேர்கள் மட்டும் தான் தெரியணும், சரியா? இங்க பாரு, அப்படியே இங்க பாருங்க, கஸ்தூரி ரங்கையர், எம் ஏ அன்சாரி இவர்கள், இந்த பேரை மட்டும் தெரிஞ்சா போதும். இதுல ராஜாஜியோட இணைந்து, சரியா, இந்த பேர் தெரிஞ்சா போதும். அப்ப தமிழகத்தில் சுயராஜ் கட்சி ஆதரித்தவர்கள் யாருன்னு இங்க கொடுத்துருப்பான், சீனிவாசனும் சத்தியமூர்த்தியும். இதை மட்டும் தெரிஞ்சா போதும். தமிழகத்தில் அதே காலம் இங்கேயும் மாற்றத்தை விரும்பாதவர்கள், விரும்பினவர்கள், ராஜாஜியோடு இணைந்தவர்கள் யார் யார் நீங்க கொடுத்துருப்பான், தமிழ்நாட்டுல சத்தியமூர்த்தியும் சீனிவாசனும் என்ன பண்ணிருப்பாங்க, சுயராஜ் கட்சி ஆதரித்திருப்பார்கள், அது இங்க கொடுத்துருப்பாங்க, சரியா? அப்ப சுயராஜ் கட்சியை பத்தி தான், 1 ஜனவரி 1923 உருவானது, காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சது, மாற்றத்தை விரும்புபவர்கள் மாற்றத்தை விரும்பாதவர்கள் ரெண்டா பிரிஞ்சது, நாளடைவுல காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. இவர்களது நோக்கம் என்ன, சட்டமன்றத்துக்குள் சென்று அங்கு நம்மளுக்கு தேவையான விஷயத்தை கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். சிஆர்தாஸ் மறைவுக்கு பின்னால் இந்த கட்சி வீழ்ச்சி அடைந்தது. அப்படியே தமிழ்நாடு வந்தனா சீனிவாசனும் சத்தியமூர்த்தி என்ன பண்ணாங்க, இதுக்கு ஆதரவாக இருந்தார்கள். இங்க ரெண்டு பேரும் கொடுத்துருக்கான், கஸ்தூரி ரங்கையரும் எம் ஏ அன்சாரியும் கொடுத்துருக்கான், இதுவும் பார்த்துக்கோ. அப்போ சுயராஜ் கட்சியில நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்த்துருக்கோம்ல, இதுதான் ஐயா. அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம், வேற ஏதாவது ஒரு நல்ல சிறப்பான டாபிக்கை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.